இசையா 41வது அதிகாரத்தின் 19வது வசனம். வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருதுச் செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு, வனாந்திரத்தில் இவைகளை நட்டு, அவாந்திர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். உண்டு பண்ணுவேன். தேவன் இருக்கிறதை ஸ்திரப்படுத்தி இல்லாதவைகளை உருவாக்கி தருவார். இதுதான் தேவன் ஸ்திரப்படுத்துகிறார். வனாந்திரத்திலே நான் இவைகளை நட்டு ஸ்திரப்படுத்துகிறது, உறுதிப்படுத்துகிறது. நாம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். தேவன் தான் ஸ்திரப்படுத்துகிறவர். சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும் தேவன் அதை ஸ்திரப்படுத்துகிறார். நல்ல கவனமா கேட்கணும். எப்பவுமே பிரசங்கம் கேட்கிற மனநிலைமையில ஒரு நாள் இருக்கக்கூடாது. எனக்கு தான் பிரச்சனையே இல்லையே அப்படின்னு இருந்துடவே கூடாது. ஒவ்வொரு நாள் அப்பா பேசுற வார்த்தை கேட்டுட்டே இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் நிச்சயமாய் தீர்க்க தரிசனமாய் அநேகரோடு பேச போகிறார் என்பது என்னுடைய ஆவியிலே நிச்சயமாய் நான் உணர்கிற முதல் ஆராதனைகளை கர்த்தர் அநேக ரேமா அநேக வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். செய்தி வேளையில நிச்சயமாய் கர்த்தர் இடைபடுவார், பேசுவார். கர்த்தர் சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் பாடினோமே, உம் வார்த்தை இன்று தாருமே, உம்முடைய வழியை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. இந்த ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்தவர் என்ன செய்கிறார்? 40வது சங்கீதம் 2-3 வசனங்களை பார்த்தால் தெரியும். அவர் கண்மலை மேலே நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்தின பிற்பாடுதான் என்ன செய்கிறார்? அவரை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். உறுதிப்படுத்தாம கொடுக்க மாட்டார். நம்ம கொடுங்கப்பா கொடுங்கப்பான்னு கேட்டு இருக்கிறோம். ஆமென். அவர் எப்பொழுது கொடுக்கிறார்? உறுதிப்பட்ட பிற்பாடே, உறுதிப்படுத்தின பிற்பாடே, ஸ்திரப்படுத்தின பிற்பாடுதான் கொடுக்கிறார். தேவனிடத்துல இந்த நாளில் அதை தான் கேட்க போகிறோம். எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாங்க, இதை தாங்க கேட்க கூடாதுன்னு இல்லை, கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்னை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. பாருங்கள், இந்த கப்பில் நிறைய தண்ணி ஊற்றலாம். இதுக்கு இது ஃபுல்லாக ஊற்றலாம். தண்ணி ஊற்ற வரும்போது இந்த கப்பு ஆடிட்டு இருந்தால் ஊற்ற முடியாது. அப்படி ஊற்றினாலும் அநேகம் சிந்தி விடும், கீழே விழுந்து விடும். கப்பு நிரப்பாக நிறைவு இப்படி இருந்தால் இதில் அழகாக ஊற்றலாம். இது நிறைய தண்ணி ஊற்றலாம், இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றலாம். ஆனால் இந்த கப்பு இப்படி ஆடிட்டே இருக்குன்னு வைங்களேன், இப்படி ஆடிட்டே இருக்கு. சில கப்பு பார்த்துருக்கீங்களா, ஒரு சைடு சப்பி இருக்கும், ஒரு சைடு முழுங்கி இருக்கும். அதில் வச்சா அதை வச்சு ஊற்ற முடியாது. அது எம்டியாக தான் இருக்கு. எம்டியாக இருக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் நிரப்பா இல்லை, அது ஒழுங்கா இல்லை, அது ஸ்திரமா இல்லை. ஸ்திரமா இல்லாமல் நான் உன் சந்ததியின் மேல நான் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னா ஊற்றுறது உள்ள ஒழுங்கா வரணும். உள்ள ஒழுங்கா வரணும்னா இது ஸ்திரமா இருக்கணும், இது ஸ்டடியா இருக்கணும். இது ஸ்டடியா இல்லாம இதுக்குள்ள எப்படி ஊத்த முடியும்? அதே போலதான் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டேன் அவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை நான் ஸ்திரப்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த நாளில் நமக்கு என்ன ஜெபம் தேவைன்னா, ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். 90வது சங்கீதம் 17வது வசனத்துல சங்கீதக்காரன் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை உறுதிப்படுத்தும், எங்களிடத்துல உறுதிப்படுத்தும். எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்துல உறுதிப்படுத்தி அருளும். இந்த லாக்டவுன் பீரியட்ல, விசேஷமா இந்த கோவிட் சீசன்ல, நாம் கேட்ட செய்திகளில் பிரதானமான செய்திகளில் ஒன்று என்ன, அநேகருக்கு வேலை இல்லாம வந்துட்டாங்க. ஒருத்தங்க சொன்னாங்க, 700 பேர் 600 பேர் வேலை பார்த்த இடத்துல நாங்க இப்ப 10 பேர் தான் இருக்கிறோம். கூட வேலை பார்த்த இருந்த கூட வேலை பார்த்த 100 பேர் திடீர்னு இல்லை, வேலை இல்லைன்ட்டாங்க. இப்போ ஒருத்தங்க வேலை இல்லைன்னு சொல்லி போகும்போது வேலை பார்த்துட்டு இருக்கிறவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? பாத்தியா, எனக்கு மட்டும் வேலை இருக்கு அவனுக்கு இல்லை அப்படி இல்லை. அவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு அவனுக்கு வேலை இல்லை, எனக்கு என்னைக்கோ. இந்த உறுதியற்ற நிலையிலே ஒருவன் போகும்போது அவன் நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறான். உறுதியற்ற, இதுதான் எனக்குன்னு தெரியாம ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறேன்,
எப்படி இருக்கிறீங்க? இப்போ நல்லா இருக்கிறேன். காரணம் இதுதான் என்னுடைய, எனக்கு தேவன் நியமித்தது என்கிற அந்த ஒரு உறுதி இல்லாத நிலை. உறுதியற்ற நிலைக்குள்ளே ஒரு மனிதன் போகும்போது நம்பிக்கையற்ற நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். இந்த நாளில் கர்த்தர் சபைக்கு பேசுகிற வார்த்தை இதுதான். ஆமென். தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் இதுவாக இருப்பதாக, என்னை ஆசீர்வதியும் என்று அல்ல, ஆசீர்வதிக்க ஜபிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டிய ஜபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்தும், ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்தும், ஆண்டவரே என் கைகளின் கிரியையை ஆமென் என்னிடத்துல உறுதிப்படுத்துங்க, ஆண்டவரே உறுதிப்படுத்துங்க, ஆண்டவரே. தேவன் ஸ்திரப்படுத்துவார், தேவனால மட்டும்தான் ஸ்திரப்படுத்த முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையாகட்டும், எந்த நிலையாகட்டும், ஒருவேளை நீங்க சின்ன வேலை செய்யலாம், அல்லது ஒரு பிசினஸ் பண்ணலாம், ஊழியம் பண்ணலாம், எதுவாகட்டும், முதல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது என்னுடையதா? இது என்னுடையதானால் என்னை இதில் ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இது ஏதோ வாழ்ந்துட்டு போவதல்ல. தேவன் வெளிப்படுத்துகிறவர், தேவன் தெளிவின் ஆவியானவர். நாம் பாடுவோமே, ஆவியானவரை தெளிவின் ஆவியானவர். அதன் அர்த்தம் என்ன? குழப்பி நடத்த மாட்டார், குழப்பி நடத்த மாட்டார். நல்ல தெளிவு. இடி முழக்கம் உண்டாகிறது, பயங்கர காற்று வீசுகிறது, பூமி அதிர்ச்சி உண்டானது, அதற்கு நடுவில் கர்த்தர் பேசவில்லை, அவைகளுக்கு பின்பு ஒரு மெல்லிய சத்தம் உண்டானது. அதன் அர்த்தம் என்ன? கூட்டத்தோடு பேசினா நாம் சரியாய் கர்த்தருடைய சத்தத்தை அறிய முடியாது. கூட்டத்தோடு பேசினா இடி முழக்கம் வரும்போது கர்த்தர் கூடவே, எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம், இப்படி பேசினா எலியாவுக்கு புரியாது, எந்த சத்தம் காதில் விழுதுன்னு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும். தேவன் நம்மோடு இடைபடும் போது, தேவன் நம்முடைய காரியத்தில் இடைபடும் போது, நமக்குள்ள குழப்பத்தை அல்ல, நம்மில தெளிவை வைப்பார். தெளிவு. அந்த தெளிவுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது என்னுடையதானால், இது என்னுடைய பாதையானால், இதுல என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பதற்கு முன்னதாக நாம் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம் என்ன? அப்பா என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே, என் கால்களை ஸ்திரப்படுத்தும், என் கைகளை ஸ்திரப்படுத்துங்க. ஏசையா தீர்க்கதரிசியை கொண்டு தீர்க்க தரிசனமான அநேக நற்காரியங்களை சொல்லும் போது முதல்ல சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் உறுதிப்படுத்துங்கள். அதன் அர்த்தம் என்ன? நீ ஸ்திரப்பட்டாதான் இவைகளை அனுபவிக்க முடியும். நீ ஸ்திரப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் நான் ஸ்திரப்பட வேண்டும்? ஏன் என் குடும்பம் ஸ்திரப்பட வேண்டும்? ஏன் சபை ஸ்திரப்பட வேண்டும்? ஏன் தேவ பிள்ளைகள் ஸ்திரப்பட்டே ஆக வேண்டும்? ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். ஏன் ஸ்திரப்பட வேண்டும்? ஆதியாகமம் 21 அதிகாரத்தின் 14-19 வரை உள்ள வசனங்களை வேகமாய் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆதியாகமம் 21:14-19 வரை உள்ள வசனங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துளி தண்ணீரையும் எடுத்து ஆகாரோட தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். துருத்திலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை 19 வசனத்தை நீ வாசியுங்க. தேவன் அவளுடைய கண்களை, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஏன் ஸ்திரப்பட வேண்டும்? நன்மையை காண, நமக்கான நன்மையை காண நாம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர் தேவன். இங்கே பாருங்கள், நான் இந்த சம்பவத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். பிள்ளை அழைத்து கொண்டு போகிறாள், பிள்ளைக்கு ஆன காரியத்தை செய்து கொடுக்கணும். அவள் என்ன செய்கிறாள்? அலைந்து திரிகிறாள். எதற்காக? பிள்ளைக்காக அலைகிறாள். அலைந்து திரிந்தது நிமித்தம் அவளுக்கு இருந்ததும் குறைந்ததே தவிர அதிகம் அவளுக்கு கிடைக்கவில்லை, உண்டாகவில்லை. அலைந்தாள், திரிந்தாள், அங்க போய் பார்த்தா, இங்க வந்து பார்த்தா, திரும்பி பார்த்தா, இருந்ததும் போச்சு. இன்னைக்கு அநேகருடைய புலம்பல் என்ன தெரியுமா? எனக்கு லாபம் கிடைக்கலனால அது பரவாயில்ல, இருக்கிறது அப்படி மெயின்டைன் ஆகி போனாலே போதும். அலைந்து திரிந்த போது இருந்ததும் போச்சு.
இருந்தது நஷ்டமாச்சு. துருத்தியில் இருக்கிற கடைசி சொட்டு தண்ணி வரைக்கும் தீந்தாச்சு. இனி நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சில பாருங்க, பிசினஸ் மேல பிசினஸ் பண்ணி பார்ப்பாங்க, அது பண்ணி பார்ப்பாங்க, இது பண்ணி பார்ப்பாங்க, திரும்பி பார்த்தா எல்லாம் போச்சு, இருந்தது போச்சு. எல்லாருக்கும் சர்ச்சுக்குள்ள வந்துடலாம், சர்ச்சுக்குள்ள வந்த எல்லாருக்கும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. ஒரே மார்க்கம், ஒரே வழி, அவரை பற்றி கொள்ளணும், அவரை பற்றி கொள்ளணும். அவரை பற்றி கொள்வதற்கு தடையாய் காணப்படுகிறத விட்டுறணும். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்வதற்காக எனக்கு லாபமாயிருந்த அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டேன். இங்கே வாழ்வதற்கு மட்டும் இல்லைங்க, அங்கே வாழ்வதற்கும் அவரில் ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். கிறிஸ்துவின் நாளில் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கணும். நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் எழுந்தருளப் போகிறார். சபையே, நன்மையை காண மட்டுமல்ல, அந்த நன்மை செய்கிற கர்த்தரை காணணும். அதற்கு நாம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.